கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். காயின்பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஜப்பானில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா ஒரு அஃபீஷியலான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் மோபாக்ஸ் காயின் 4 பேரில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பிடிசி, பிஎன்பி, பியூஎஸ்டி அண்ட் தென் யூஎஸ்டிடி பேரில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. லான்ச் பண்ண உடனே வந்து ஒரு 100% அளவுக்கு மேலேயே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே ஒரு காயின் லான்ச் பினான்ஸில் லான்ச் ஆகுது அப்படிங்கிறப்ப ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் மேலே போயிடும். ஓகேங்களா, ரொம்ப டாப்பில் இருக்கும்போது பை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு சில மணி நேரங்கள்லேயோ அல்லது ஒரு 2-3 நாள்லேயோ வந்து பயங்கரமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அன்னைக்கு வாங்குறது ரிஸ்க்கு. இதுக்கு ஆல்ட்ரேஷன் என்ன அப்படின்னா, இதுவே இந்த காயினே வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்கும் சுச்சுவேஷனில் நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சோம் அப்படின்னா இந்த 100% ப்ராஃபிட்டை ஒரே நாளில் எடுக்க முடியும். பட் கொஞ்சம் ரிஸ்க்கு, எல்லா காயினுக்கும் இது செட் ஆகாது, சில காயின்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஓகேங்களா, அதுவும் இந்த பினான்ஸில் எக்ஸ்சேஞ்ச் லான்ச் ஆன ஃபியூ செகண்ட்ஸில் செல்லிங் போடணும். அப்போ தான் வந்து நீங்கள் அந்த 100% தொடலாம், அல்லது கொஞ்சம் வெயிட் பண்ணியும் செல் பண்ணாலும் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனால் வேறு எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணி வச்சுருக்கணும். பிரபல ட்ரேடிங் ஆப் ஆன ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் அவங்களோட ரெவன்யூ எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்த காயினால் வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் முதல்ல இருந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முதல்ல வந்து 10.2 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருந்தாங்க. பட் இப்போது அப்படியே டபுள் ஆகிட்டு 21.3 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனோட பர்சன்டேஜில் பார்க்கும்போது 130% வந்து அவங்களோட ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது எந்த காயினால் இவங்களுக்கு வந்து அதிக அளவில் ரெவன்யூ கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் பார்த்துருவோம். இந்த டோஜ் காயினால் தான் அவங்களோட ரெவன்யூ வந்து அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டோஜ் காயின் மூலமாக 62% வந்து ராபின்ஹுட்டுக்கு வருமானம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் வந்து அந்த ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் எல்லாரும் லைக் பண்ண காயின் வந்து டோஜ் காயினாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அந்த காயினுக்கு வந்து அதிகமாக எல்லோரும் பை அண்ட் செல் பண்ணியிருக்கலாம். அதன் மூலமாக அவங்களுக்கு ரெவன்யூ வந்து அதிகமாக கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிக்கிறது இன்றைக்கி லான்ச் ஆன காயினான எம்பாக்ஸ் காயின். 125% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபார் 77% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவாக்ஸ் 38%, பர் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆடியோ 23%, லூனா 22%, ஆட்டம் 21%, லினா 20%. இதில் அவாக்ஸ் காயின் வந்து ரீசன்ட் ஒரு 4 டேஸில் மட்டும் கிட்டத்தட்ட 100% பக்கமாக அது வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அவாக்ஸ் ஹோல்டர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த டாப் லேசர்ஸில் ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது C98 காயின், 9.53%, டிவிகே 7.29%, ஆல்ஃபா 7%, சூப்பர் 6.88% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ரோஸ் காயின் 6% அண்ட் டிஐஏ 6%, பாண்ட் 6% அண்ட் தென் டேட்டா 5.86% டிக்ரீஸ் ஆயிருக்கு. மோஸ்ட் விசிட்டட் காயின் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது கோல்டன் டோஜ், செகண்ட் என்எஃப்டி பிளாக் மார்க்கெட், தேர்ட் எத்தீரியம் செயின் டோக்கன். இன்றைக்கு ட்ரெண்டிங் சர்ச்சில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது கேடானோ, செகண்ட் ரிபப்ளிக் ஆஃப் டாக்ஸ், அடுத்தது பான் ராக்கெட். இந்த மூணும் டாப் 3 பிளேசஸை பிடிச்சிருக்கு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான், கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களில் 4-3 பேர்த்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்க்கும்போது மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா போட்டவங்களில் 4-3 பேர்த்துக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் குரூப்பாக பிரித்து பார்த்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்க வந்து அதிக அளவில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லியன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க தான் வந்து அதிக அளவில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும், அண்ட் ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணவங்களோட ப்ராஃபிட்டோட ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவலும் தான் வெளியாயிருக்கு. அடுத்து எக்ஸ்சேஞ்சில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஹேக்கிங் தான் நம்மளோட நியூஸில். ஒரு ஹேக்கிங், ஒரு ஸ்கேம் இல்லாமல் இருக்கிறதில்ல. அந்தளவுக்கு டெய்லியும் வந்து ஸ்கேமும் ஹேக்கிங்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ அவேர்னஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் தெரியல. ஏன்னா ஒரு நியூஸ் கிடைக்கும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஹேக்கிங்க்கு உள்ளாகிற எக்ஸ்சேஞ்சே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பிரபலமான எக்ஸ்சேஞ்சஸ் தான் வந்து பிரச்சனையிலேயே மாட்டுது. காரணம் பெரிய இடங்கிறதுனால கை வச்சுருவாங்க போல். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 லெவலில் இருக்கிற கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சான லிக்விட் குளோபல் இவங்களோட
ஹேக்கிங்கில் இழந்த மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட $80 மில்லியன் ஒர்த்தான அசட்ஸ் வந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் இழந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க, என்னங்கிறத பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமான குறிப்பாக என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ப்ராப்பராக எதை இழந்தோங்கிற மாதிரி சொல்லலைங்கிறாங்க. பட் அவங்க இருக்கிற டேட்டாஸை வச்சுட்டு இவங்க கிளியராக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 107 BTC வந்து எடுத்துருக்கிறாங்க. அதில் வந்து $4.7 மில்லியன் வந்து அவங்க ஹேக் பண்ணிட்டாங்க. அடுத்தது 9 மில்லியன் TRX காயின்ஸ் அண்ட் 11 மில்லியன் XRP காயின்ஸ் அண்ட் எத்தீரியம் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா 69 மில்லியன் ஒர்த் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டே போயிட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ மொத்தமாக ஹேக்கிங் நடந்துருச்சு. பட் எப்படி ரெக்கவரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. எல்லா எக்ஸ்சேஞ்சிலையுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். இதற்கு முதல்லையே ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறேன், எப்போவுமே இனிமேலாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட்டை வச்சுட்டு நமக்கு வந்துருக்கிறதுல சேஃப் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 3 எக்ஸ்சேஞ்ச் 4 எக்ஸ்சேஞ்சில் வச்சுருந்தா கூட பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா ஃபண்டு பிரிஞ்சிருக்கும் போது நம்மளோட ரிஸ்க் வந்து குறையுது, ஓகேங்களா. ஏன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சுமே ஹேக் பண்ணப்படாத எக்ஸ்சேஞ்சே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதுங்கிறத பார்க்குறீங்களோ ஒழிய அதில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு உங்களோட அமௌண்ட்டை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 2-3 எக்ஸ்சேஞ்சில் பிரிச்சுட்டு ஃபண்டை வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்கு அந்த கமிஷன் பேசிஸ்லாம் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது சேஃபாக இருக்கும். அடுத்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்குறது எத்தீரியம் காயினோட சப்போர்ட் லெவல் $2,933 அண்ட் இதனோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் $3,109 இருக்குது. நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலோட டெலகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏர் ட்ராப்ஸ் வந்து நம்ம சேனல் தனியாக இருக்குது, டெலகிராம் சேனலு, அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லைட் காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதனோட மேஜர் சப்போர்ட் லெவல் $161 அண்ட் இதனோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் $173 இருக்குது. அடுத்து லாட் டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் ஏர் ட்ராப் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அது மூலமாகவே மந்த்லி மினிமம் வந்து ஒரு $10க்கு மேலே தான் நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு உண்டான சேனல்ஸ் நம்ம தனியாக வச்சுருக்கோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கிற ஒரு ஏர் ட்ராப் மட்டும் பார்ப்போம். இந்த நியூ ஏர் ட்ராப் வந்து MMS ஏர் ட்ராப்பு. இந்த காயினோட மொத்த ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா $9,000 மதிப்பிலான டோக்கன்ஸை வந்து அவங்க ஏர் ட்ராப்ஸில் ஃப்ரீயாக நமக்கு கொடுக்குறாங்க. அதை ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கணுன்னா, நம்ம சேனல் ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம் அண்ட் அதனோட லிங்க் வந்து கீழே இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அதை ப்ராப்பராக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீசனபிள் அமௌண்ட் வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் வந்து உங்களோட லா டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் ஏட் ஆகும். அக்கௌண்ட்டே இல்லை அப்படிங்கிறவங்க அதுக்கும் நம்மளோட லிங்க் கொடுத்துருக்குறேன். அதில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு KYC வந்து வெரிஃபை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும், நீங்கள் எல்லா ஏர் ட்ராப்புமே அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி தான். பட் இந்த ஏர் ட்ராப்புக்கு KYC வெரிஃபை பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. லிங்க் கொடுத்துக்கிறேன், லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம் பாட்டுக்கு போகும். ஸோ ஈஸியாக ட்விட்டர், அவங்களோட அஃபீஷியல் ட்விட்டரை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, லாட்டாக்கன் எக்ஸ்சேஞ்சோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னாவே போதும், உங்களால் முடிஞ்சதுன்னா ரெஃபர் பண்ணலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு அதுக்கு உண்டான காயின்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க சொல்ற டேட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க, ஈஸியா ஏர்ன் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இப்போ லாஸ்டா பார்க்க போறது XRP காயினோட சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படிங்கறத பார்த்தறலாம். சப்போர்ட் லெவல் $1.05 அண்ட் தென் இதனோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் $1.18 இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தாமு. மீண்டும் அடுத்த செய்திகள் நாளை இரவு 8 மணிக்கு. நன்றி.